ஃபலோடா மிக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வர்மிசலி இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? சேமியா. சேமியா. ஆ, ஸோ அந்த வர்மிசலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிளாக் கலரில் தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜா சீட்ஸ் வாங்கிக்கணும். ரோஸ் எசன்ஸுன்னு தனியாக கடையில் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த வேர்மிசலியை வந்து நல்லா குக் பண்ணிக்கணும், சரியா? இதை வந்து நல்லா குக் பண்ணினதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து இந்த வர்மிசலியை நல்லா குக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் இருக்கிறத வந்து என்னென்னா சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேசில் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சிடணும். சோக் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா, ஸோ நாங்கள் வந்து ஃபலோடா மிக்ஸுன்னே இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மிக்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் தான் ஒரு ஃபுல் பேக்கெட்டு. ஸோ இது 1 லிட்டர் மில்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ 250 மில்லி லிட்டர். ஆமாம். ஸோ இது வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் மில்க் தான் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து தான் இவ்வளோ எடுத்தால் போதும். இதில் வந்து ஹாஃப்க்கு கொஞ்சம் கம்மியாக. ஸோ 1 லிட்டர்னால் நம்ம ஃபுல் பேக்கெட்டு. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து நம்ம எடுத்துருக்கிறது எவ்வளோ இல்லை, ஹாஃப் 1/4 எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஃபலோடா செய்ய போகிறோம். இது வந்து யார் செய்ய போகிறா? ரித்தல் வந்து இப்போ வந்து ஃபலோடா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு 500 ml வாட்டர் போர் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ண, நல்லா மிக்ஸ் பண்ணணும். 45 மினிட்ஸ்க்கு நல்லா ரெஸ்டில் விடுங்க இந்த மிக்ஸை, நல்லா ஜெல்லி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இந்த ஃபலோடாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 250 ml மில்க் வந்து ஊற்ற போகிறோம், பாயில் பண்ண போகிறோம். பரவாயில்ல, ஊற்று ஊற்று. ஸோ நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன பண்ணணும் கூட? ஹெல்ப் பண்ணல, மம்மியோட சூப்பர்விஷனில் தான் பண்ணணும். யாரும் சின்ன குழந்தைகளாம் வந்து அடுப்பை தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு, இப்போ கட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி வாங்கினா நல்லா பிங்க் கலர்ல வந்துருக்கு. இல்லை இருக்கு, நீ கட் பண்ணுறியா? இந்த கட் பண்ண பார்த்து நைஃபு கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக. ஸ்ட்ராபெரி போட்டிருந்ததுனா எல்லாமே பிங்க் கலரில் வந்துருக்கு. ஸோ இப்போ ஓகே ஓகே போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜெல்லி எப்படி வந்துச்சுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பாயில் பண்ண ஃபலோடா வந்து கூலர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் 10 to 15 minutes. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. இப்போ ஃபலோடா வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செரி போட்டுக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிருக்கு. அப்புறம் வந்து ஆப்பிள் போடலாம், ஜெல்லி போட்டுக்கலாம். சோ இப்போ வந்து மிக்ஸ் எடுத்து போடலாம். மிக்ஸ் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐஸ்கிரீம் போட்டுடலாம், செரி போடலாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.